வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நம்ம செய்ய இருக்கிற ஆசனம் ஒரு தொடர் ஆசனம், சிசலீகரணம். அதாவது சீசா போல் உருண்டு உருண்டு எழுந்து வரணும். இது என்ன சீசா மாதிரி உருண்டு உருண்டு எழுந்து வரணும் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. முதல்ல நிற்கிறீங்க, நின்று நிலந்து முன் பக்கமாக வளைகிறீங்க, பாதாஸ்தாசனம் பண்ணுறீங்க. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் உட்கட்டாசனம் உட்காந்துட்டு கீழே நல்லா காலை மடிச்சுட்டு உட்காடுறீங்க. அப்போ சீசா போல் அந்த லுட்னா பண்ணுறோம்லையே, அது மாதிரி உருளுறீங்க. உருளும் போது உங்கள் முட்டி ரெண்டும் நெத்தி வரைக்கும் வந்துட்டு திருப்பி மட்டும் இறங்க போகுது. திருப்பி மட்டும் எழுந்து உட்கார போகிறோம். திருப்பி அதில் உட்கட்டாசனம் வந்து பாதாஸ்தாசனம் பண்ணுவோம். பாதாஸ்தான் திரும்பி மட்டும் பெரியாசனம் பண்ணுவோம். ஒரு சைக்கிளிக் தான் பார்க்குறது. ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு மூச்சு விட்டு இழுத்து முட்டு இழுத்து மட்டும் முடிச்சிடுவீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாக இருக்கும், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வேகமாக செய்ய செய்ய ஒரு அஞ்சு ரவுண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ரீத் நல்லா ஹையாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக உடம்பு ஃபுல்லாக நல்ல வேகமாக பரவி தேவையில்லாத கெட்ட கொழுப்புலாம் கரைக்கும். நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இது நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு நல்லா வரும். முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் மூச்சுவாங்க, ஒரு ரவுண்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மறு இன்னொரு ரவுண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மலாக அந்த பிரேயாசன், பாதஸ்தாசன், உட்கட்டாசன், டூலாசன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பண்ணலாம். ஆனால் எழுந்து வரும்போது நீங்கள் சீசா மாதிரி வேகமாக வந்தீங்கன்னா தான் எழுந்து உட்கார முடியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் கைகளை வச்சா ஊனியாவது எழுந்து உட்காந்துக்கோங்க. திரும்பி மறுபடியும் காலை அணைச்சிக்கோங்க. அப்போது வயிறு நல்லா அழுந்தோம், தோள்பட்டை முதுகெல்லாம் நல்லா தரையில் உருளும் போது ஒரு அழுத்தம் கொடுக்கும். பாதஸ்தாசன் வந்து அதே மாதிரி முன்பக்கம் வளையும் போது அந்த நெஞ்சு கொடுக்க நிறைய ரத்த ஓட்டம், காற்று நிறைய போகும். பின்பக்கம் வளையும் போது அதே மாதிரி பின்பக்கம் முதுகெலும்புலாம் வளையும். பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஒன்று ஒன்று செய்வோம். செய்யும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இதை வந்து நீங்கள் நல்ல நிதானமாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். நேர்களே, இன்றைக்கி நம்ம செய்யிருக்கிற இந்த சிசிலீகரணம்ன்றது ஒரு தொடர் ஆசனம் தான். ஒரு ஐந்தாறு ஆசனங்கள் சேர்ந்து பண்ணுறது தான். அதில் முதல்ல நிற்கிறீங்க, பிரேயாசன் பண்ணுறோம், பாதஸ்தாசன் பண்ணுறோம், உட்கட்டாசன் உட்காந்துட்டு அப்புறமா டூலாசன் பண்ணிட்டு திருப்பி மறு வரும்போது உட்கட்டாசன், பாதஸ்தாசன், அப்புறம் நம் பிரேயாசன் பண்ணுவோம், அப்புறம் நமஸ்காரம் பண்ணுவோம். இது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பின்பக்கம் வரையுது, முன்பக்கம் வரையுதில் ஒரு வேகம் இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா பாயன்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், எவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு பாருங்கள். எல்லா ஆசனங்களும் பண்ணும்போது ரிலாக்ஸாக நிதானம் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி குடு குடுன்னு ஓடுற மாதிரி இருக்கும் பார்க்குறது இல்லையா. செய்வோம். இப்போ முதல்ல நான் முதல்ல ஒரு ரவுண்ட் ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன், அப்புறமா நீங்கள் அடுத்த ரவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன். நேரம் நிற்கிறோம், பிரேயாசன் பண்ணுற மூச்சு இழுத்த நிலையில், பாதஸ்தாசன், உட்கட்டாசன், திருப்பி உட்கட்டாசன் வந்து எழுந்துக்க முடியாதவங்க கையை வச்சுட்டு எழுந்துட்டு மறுபடியும் உட்காந்துக்கலாம். திருப்பி மறுபடியும் பாதஹஸ்தாசன், பிரேயாசன். நீங்கள் சூரிய நமஸ்கார பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க நிறைய முறை இல்லையா. இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, ஒரு ரவுண்ட் முடிஞ்சது. இதில் ஏதாவது புரிஞ்சுதா? கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல, மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் பண்ணுற பாருங்கள். ஐந்து முறை பண்ணலாம், ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு. அதுக்குள்ளே ஒரு சைக்கிளிக்காக முடிஞ்சிடும். மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள், கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன். கண்டிப்பாக ஹார்ட் பீட் ஹையாக இருக்குது, ஒரு எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி ஓடுது, தட 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 ரன்னிங் ரேஸ் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு இல்லையா. அப்போ கண்டிப்பாக நம்ம ஹார்ட் பீட் அதிகமாக போகும், ரத்த ஓட்டம் உடம்புலாம் நல்லா பாயும் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். ஐந்து பண்ணுங்கள், கொஞ்சம் தாளாசனில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அல்லது சவாசனில் போய் படுத்துட்டுக்குன்னு நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். திருப்பி மறுபடியும் ஒரு அஞ்சு முறை பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜாக்கிங் போகணும் அவசியம் இல்லை, ரன்னிங் ரேஸ் போகணும் அவசியம் இல்லை இல்லையா, வாக்கிங் வேகமாக போகணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசனங்கள் ஒரு கோர்வையாக பண்ணும்போது சைக்கிளிக்க பண்ணும்போது நல்லாயிருக்கும். எல்லாமே சொல்லுவாங்க யோகா ஆசனங்கள்லாம் மெதுவாக நிதானமாக பண்ணணும்னு சொல்லி. இந்த மாதிரி சில ஆசனங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும், நல்ல வேர்த்து கொட்டும், டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், கெட்ட கொழுப்புலாம் கரையும், எவ்வளோ பாருங்கள் வெயிட் லாஸ் ஆகும் இல்லையா. நல்ல ஜீரண மண்டலம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், நல்ல வேலை செய்யும், என்ன சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும் செய்யலாம் இல்லையா. இந்த மாதிரி இப்போது இந்த ஆசனத்தை நான் ஒரு முறை மறுபடியும் தனித்தனியாக செஞ்சு காமிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ நிதானமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புரியும்,
நேரா நிக்கிறேன். பிரயாசனம் பண்ணும்போது பின்பக்கம் மூச்சு இழுத்துட்டு நல்லா வளைகிறேன். பாதஸ்தாசன் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டி முன்பக்கம் வளைகிறேன். தலையை நல்லா தொங்க விடுறேன். உட்கட்டாசன் காலை பிடிச்சிட்டு டூலாசன் திருப்பி உட்கட்டாசன் வேகமாக தான் வரும், நிதானமாக பண்ணி வராது. கைகளை ஊன்னி எழுந்து உட்காந்துட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். திருப்பி காலை பிடிச்சிட்டு பாதஸ்தாசன் மூச்சு இழுத்து நில பின்பு கொலையிற பிரயாசன் நமஸ்கார். இல்லையா, இது உங்களுக்கு மனப்பணம் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகலாம். நிதானமாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். இன்ன நேரங்களே இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தி டிப்ஸு தூக்கமின்மை. நிறைய பேருக்கு வந்து இரவில் வந்து தூக்கம் உடனே வரமாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டுக்கோங்க, 7 மணிக்குன்னு சொல்லுவேன். 7 மணிக்கு சாப்பிட்டா கூட ஒரு 3 மணி நேரம் கேப்பில் நல்லா டைஜஷன் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக தூக்கம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எனக்கு வரலைங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சந்திரநாடி பிராணாயம் இடது பக்க சுவாசம் மட்டும் ஒரு 5 முறை பண்ணுங்கள், படுக்கலே உட்காந்துக்கோங்க பண்ணுங்கள். அடுத்தது சூரியநாடி பிராணாயம் வலது பக்க சுவாசம், அது மட்டும் ஒரு 5 முறை பண்ணுங்கள். நிதானமாக பண்ணுங்கள், பொறுமையாக எவ்வளோ மெதுவாக இழுக்கிறீங்களோ இழுத்து விடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாடி சுற்றி இடதில் இழுத்து வலதில், வலது இழுத்து இடதில், இந்த மாதிரி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அந்த 3 சுவாச பயிற்சியும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா அப்போயே கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும். 5வது முறை பண்ணும்போது கொட்டாய் வரும். அப்படியே மெதுவாக கால்களை போத்திக்கிட்டு படுத்துக்கோங்க. கண்டிப்பாக கால்கள் போட்டு இருந்தாலே நல்ல தூக்கம் வரதான் செய்யும். கால்கள் உஷ்ணமாக இருக்கணும் பாதம், அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். அது சில்லுன்னு இருந்ததுன்னா தூக்கம் வராது தான். இல்லையா, இவ்வளோ சொல்லிவிட்டேன், செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. என்ன நேரங்களே இன்றைய தினம் நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.